வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபிக்ஸர் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்கப் ஃபிக்ஸர். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மேக்கப் ஃபிக்ஸர்லாம் உங்களுக்கு நான் காட்டினேன். மேக்கப் ஃபிக்ஸர் வந்து என்ன வேலை செய்யுது, அது ஃபிக்ஸிங் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் வந்து காட்ட போகிற ஃபிக்ஸர் வந்து அர்பன் டிகேயோடது. இப்படி தான் இருக்கும் அதோடய பாக்ஸ். இதில் அர்பன் டிகே ஆல் நைட் லாங் லாஸ்டிங் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. பரவாயில்ல, இவங்க பாருங்கள், செட்டிங் ஸ்ப்ரேன்னு தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபிக்ஸர் கிடையாது. அப் டு 16 hours வியர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் டெக்னாலஜி லைட் வெயிட். இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைட் வெயிட் ப்ளஸ் ப்ரீத்தபிள், கீப் ஸ்கின் கூல், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது, நோ மேக்கப் கேக்கி அண்ட் ஃப்ளாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்மஜ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஸ்மஜ் ப்ரூஃபா அப்படிங்கும்போது, ஓரளவுக்கு ஸ்மஜ் ப்ரூஃப் தான், ஃபுல்லாக நல்லா ஸ்மஜ் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களோட ஃபேஸை ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுனால சீக்கிரமாக அந்த கேக்கே ஆகுறது, க்ரீஸ் லைன் விழுகிறதுலாம் இல்லை, சூப்பராகவே இருக்குது. 30 ml தான். 30 ml விலை எவ்வளோனா 1600 rupees. இது வந்து குட்டி மினி பாருங்கள், இவ்வளோ தான். இதோட பெருசு வாங்கினோன்னா 3200 rupees வரும். 3200, ஆமாம் வரும். இது வந்து நான் மால்லெலாம் தேடினேன், எந்த மால்லையுமே கிடைக்கல. எங்கள் ஏரியாவில் இருக்க மால்ல எல்லாமே தேடிட்டேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு இதை வாங்கினேன். இதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. மற்ற ஃபிக்ஸரோடு ஒப்பிடும்போது இது நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா குட்டி வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு 1600 rupees வந்துடுதா. ஸோ குட்டி வாங்கிக்கோங்க, இது யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது, ஏசியில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே தொடவே தேவையில்லை, நீங்கள் போட்டது போட்டபடியே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து வெளியில் கல்யாணம் பண்ணுறாங்க, ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஸ்வெட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை தொடாமல் நல்லா ஒரு விசிறி கொடுத்து ட்ரை பண்ணிவிட்டு, இல்லை ஃபேன் கொடுத்து, ஒரு குட்டி ஃபேன் கொடுத்து ட்ரை பண்ணிவிட்டு, லைட்டாக நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு டச்சப் கொடுத்துட்டு வருவோம் இல்லையா, கல்யாண தாலிலாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் அவங்களை கொஞ்சம் ரீடச் பண்ணி கும்பிட்டு வருவோம்ல. அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு போட்ட ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இருக்குதுல்ல, அல்லது பிளெண்டர் ஏதோ ஒன்று, எனி ஒன், இதில் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்டிங்கனாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணோம் அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு வந்தாலே போதும். எனக்கு இது இப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஒரு கன்சீலர் எடுத்துருக்கேன், இது வந்து மெப்ளினோட ஏஜ் ரிவியல் கன்சீலர். இதை நான் வந்து நல்லா நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிக்கலாம், லைட்டாக ட்ரை. அதுக்கப்புறம் ஒரு செட்டிங் பவுடர் எடுத்துட்டு அதை வந்து செட் பண்ணிக்கலாம். செட்டிங் பவுடர் வச்சு செட் பண்ணுறோம். இது ரெண்டு கேப் இருக்குது, இதில் ஒன்று ரெண்டு, ரெண்டு கேப். ஓகே, நான் அடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
டிஷ்யூ வச்சு லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வந்து அழியுதான்னு பார்ப்போம். இதுவும் அழியுதான் செய்யுது. இதுவும் ப்ராடக்ட் போகுது, அந்த அளவுக்கு வந்து சுத்தமாக போகுதுன்னு சொல்லிட முடியாது. ப்ராடக்ட் இருக்குது, அழிக்கும் போது போக தான் செய்யுது. ஆனால் இதோட செட்டிங் வந்து ஃபேஸில் வந்து நல்லாவே லாங் லாஸ்டிங் கொடுக்குது. நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த பேச்சி பேச்சி கேக்கி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எக்ஸ் அப்புறம் ஐ ஐ எக்ஸ் இந்த மாதிரி அடிக்கணும். அப்படி அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி கூட அடிக்கலாம், தப்பில்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங் கொடுக்கும். மேக்கும் கிட்டத்தட்ட அந்த வேலை தான் செய்யுது. ஆனால் மேக்கை விட இதுதான் வந்து நம்பர் ஒன். மேக் வந்து 50 மார்க், இது வந்து 90 மார்க் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் வந்து தேவையில்லாமல் நிறையா செட்டிங் ஸ்ப்ரேயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணாலும் காசு சேர்த்து வச்சு ஏதாவது ஒன்று அழகாக உருப்படியாக வாங்கிடுங்க.